இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒழிய வேண்டும் என்பதில் எனக்கு கருத்து வேறுபாடு இல்லை. இவர்கள் பேச்சுக்காக திராவிடம் பேசுகிறார்கள், ஆனால் இவர்களுடைய உள்நோக்கம் 40% கமிஷன். இந்து என்று ஒருவன் கிடையவே கிடையாது. தமிழன் உண்டு, ஒரியன் உண்டு, வங்காளி உண்டு, எல்லோரும் சேர்ந்து தொகுப்பாக இந்தியன் என்று ஒட்டுமொத்தமாக சொல்லிக் கொள்வதற்கு இருக்கிறதே தவிர ரத்தத்தில், குணத்தில், பண்பாட்டில், நாகரிகத்தில் எதிலும் தனித்தனியாகத்தான் இருக்கிறோம். உன்னுடைய வேதத்தை விட, உன்னுடைய உபநிடத்தை விட, உன்னுடைய கீதையை விட எங்களுடைய திருக்குறள் சிறந்தது, எங்களுடைய சமயம் சிறந்தது. ஆகவே என்னை நீ சேர்த்து கொண்டு உன்னுடைய மேலாண்மையை நிலைநாட்டுவதற்கு நீ முயல்வதை நாங்கள் ஒப்புக்கொள்ளவே மாட்டோம். இல்லை, இதில் மெல்லிதா வந்து ஒரு பிரிவினைவாதம் தான் இடையோட்டம். என்ன பிரிவினைவாதம்? கவர்னர் வழியாக அவர்கள் பேசுகிறார்கள். கவர்னருக்கு தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரியாது, திராவிட வரலாறு தெரியாது, நம்முடைய முன் நாகரிகம் தெரியாது. அதனாலே அவர் உளறி கொண்டிருக்கிறார். அவரை போல ஒரு உளறுவாயனை, கவர்னரை போல ஒரு உளறுவாயனை நான் என் வாழ்நாளில் சந்தித்ததில்லை. சொன்னாலும் புரியவில்லை, ஒரு தரம் சொன்னாலும் புரியவில்லை. கடவுள் கோட்பாட்டே வடமொழியிலிருந்து எடுத்தார் என்று சொல்லுகிறார். உண்மையிலே சொல்கிறேன், பெரியார் இருந்திருந்தால் கடுமையாக பேசியிருப்பார். கேரளம் வருவதற்கு முன்னாலே இங்கே சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தது. என்னை கொண்டு போய் நீ இந்து என்று ஆக்கி அத்வைதத்தில் கீழே ஆக்கி நான் என்ன தமிழிசையை போல கவர்னர் பதவிக்காக விட்டுவிட்டு போக வேண்டிய நிலையிலாக நாங்கள் இருக்கிறோம். இல்லை, நீங்கள் இப்போ திராவிடம் ஆளுநர் திரும்ப நான் ஆளுநர் பேசுகிறதே கேட்குறேன். திராவிடம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற தென் மாநிலங்கள் எல்லாம் குறித்த ஒரு சொல்லாக இருந்துச்சு. கடுமையாக பேசுவேன். நீ எங்கிருந்து வந்தா எங்களுக்கு பாடம் சொல்லி தரு? திராவிட நாடுதான், நில வழியில் திராவிட நாடுதான், தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த மொழிகள் தான், நாங்கள் இனத்தால் திராவிடர்கள் தான். தமிழனுக்கான சமயம், சைவம், வைணவம், நாட்டார் வழிபாடு, முன்னோர் வழிபாடு இவையே தவிர இந்து மதம் இல்லை. எங்களுக்கும் வேதத்திற்கும் தொடர்பில்லை. அதனுடைய மேலாண்மையை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இல்லை. அதையெல்லாம் நீயே கட்டி கொண்டு அழு. இல்லாவிட்டால் இந்த தமிழ் செய்யை போல கூடு கட்டவர்கள் கட்டி கொண்டு அழுகட்டும். ஒற்றுமை எப்படிங்க வரும்? நீ வாயால் பேசுவதனால் வருமா? நீ வைத்திருக்கிற பகவத்கீதையை ஒழித்தால் தான் வரும், மனு தர்மத்தை ஒழித்தால் தான் வரும். இவையெல்லாம் மனித அறிவுக்கு உகந்தவை அல்ல என்று வெளிப்படையாக நீ அறிவித்து விட்டு இதை சொல். நிக்காம கூடவே தொடர்ந்து பாருங்க 24 மணி நேரமும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார். ஓகே, வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். பொன்னியின் செல்வன் திரைப்படம் வந்துச்சு. வழக்கமாக திரைப்படம் வந்து அந்த படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அந்த விமர்சனம் தாண்டி அரசியல் ரீதியாக நிறையா ஒரு விவாதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக வந்து ராஜராஜ சோழன் இந்துவா அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. வெற்றிமாறன் இதை பற்றி பெரிய அளவுக்கு கேள்வி எழுப்பியிருந்தால், ஒன்று, நான் பொன்னியின் செல்வன் படம் பார்க்கவில்லை இன்னும். அதனால் எனக்கு உண்மையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் பல பேர் பேசுவதை வைத்து எந்த அடிப்படையில் இது விமர்சிக்கப்படுகிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. வெற்றிமாறன் இதை பெரிய அளவிற்கு பிரச்சனையாக ஆக்கினார். அவர் ஆக்கியது சரிதான். ஏனென்றால் ராஜராஜ சோழன் சைவ மன்னன் தான். அவன் பெரிய கோயிலை கட்டினான். இன்னும் சொன்னால் அவன்தான் சைவ சமயத்தை மிகப்பெரிய அளவுக்கு ஊன்றி வைத்தவன். ஆகவே ராஜராஜ சோழன் சைவத்தை பற்றியோ இந்து கடவுளை பற்றியோ பேசியிருக்க கூடாது என்று சொன்னால் அது சரியில்லை. அதை இந்து கடவுள் என்று சொல்லுகிற காரணத்தினால் நாம் அதை எதிர்க்கிறோமே தவிர, சைவத்தை ஊன்றி வைத்தவன் அவன்தான், தேவாரத்தை கண்டறிந்து மக்களிடம் கொண்டு வந்தவன் அவன்தான். இன்னும் சொன்னால் ராஜராஜ சோழன் என்கின்ற மிகப்பெரிய பேரரசன் தோன்றுவதற்கு, சோழ பேரரசு தோன்றுவதற்கு தமிழர்களிடையே ஒரு எழுச்சி தேவையாக இருந்தது. அந்த மாபெரும் எழுச்சியை தமிழர்கள் சாதிகளாக சிதறுண்டு கிடந்தார்கள். சீரண்டு கிடந்த இந்த தமிழர்களை ஒன்று சேர்த்து தமிழர்களாக ஆக்கி இவர்களுடைய உயர்வு தாழ்வை நீக்கி இவர்கள் ஒரு இனமாக திரண்டால்தான் தமிழன் ஒரு பெரிய பேரரசை பெற முடியும் என்கின்ற வரலாற்று தேவை இருந்த காரணத்தினாலே தான் சைவ சமயம் ஊன்றப்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு திரட்டப்பட்டது என்று யாழ்ப்பாணம் அறிஞர் கைலாசபதி சொல்வார். அதனால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆராய்ச்சி. ஆகவே ஒரு சோழ பேரரசு தோன்றுவதற்கு முதலில் தமிழினம் ஒன்றாக வேண்டும். தமிழினம் ஒன்றாக வேண்டும் என்றால் சிதறி கிடக்கிற ஜாதிகளெல்லாம் திரட்டப்பட வேண்டும், அவர்களுடைய உயர்வு தாழ்வு நீக்கப்பட வேண்டும். அதனால்தான் அப்பூதியடிகள் என்கின்ற பார்ப்பனராக இருந்தாலும் சரி, நந்தன் என்கின்ற தாழ்த்தப்பட்டவனாக இருந்தாலும் சரி, எல்லோரும் நாயன்மார்களாக சமமாக கோவிலிலே வைத்து வணங்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் தமிழ் இனம் முழுமையாக திரட்டப்பட்டது. முதல் முறையாக தமிழினம் சைவ இயக்கமாக ஒரு பேரரசு தமிழனுக்கு தோன்ற வேண்டும் என்பதற்காக, அந்த வரலாற்று தேவையை நிறைவு செய்வதற்காக தமிழினம் ஒரு முறை திரட்டப்பட்டது.
மீண்டும் பெரியார் அண்ணா காலத்தில் தமிழினம் இன்னும் ஒரு முறை திரட்டப்பட்டது. இரண்டுமே தமிழினம் தங்களுடைய ஆரிய மேலாதிக்கத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வது நோக்கமாக கொண்டது. ஆனால் சைவ சமயம் திரட்டப்படுகின்ற போது வேத மதமும் தாழ்ந்து கிடந்தது. சமணம் பௌத்தம் கோலோச்சிய காலத்தில் வேத மதமாகிய ஆரிய மதம் தாழ்ந்து கிடந்த காரணத்தினால் அவர்கள் சைவ சமயத்தோடு ஒன்றி கொண்டார்கள். திருநாவுக்கரசரோடு ஆரியராகிய ஞானசம்பந்தர் சேர நேரிட்டதற்கு காரணம் தங்களுடைய மதத்தையும் விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்ற தேவை இருந்த காரணத்தினால் 97% இருந்த தமிழர்களோடு 3% இருந்த ஆரியர்களும் சேர்ந்து அந்த பக்தி இயக்கத்தை நிலைநாட்டினார்கள். பிறகு காலப்போக்கில் என்ன ஆகிறது? சோழ பேரரசு வீழ்கிறது. வீழ்ந்த பிறகு மீண்டும் வேத மதம் ஆட்சி செய்கிறது. மீண்டும் நாயக்கர்கள் ஆட்சி, மராத்தியர்கள் ஆட்சி வந்த காலத்தில் நம்முடைய சைவம் வைணவம் என்பது போய் இந்து மதம் என்பது போல ஒரு போக்கும் சென்ற நூற்றாண்டில் நாம் இந்துக்கள் தான் என்பதும் நிறுவப்பட்டுவிட்டது. நாம் உண்மையிலே இந்துக்கள் இல்லை. சைவிசம் அண்ட் வைஷ்ணவிசம் ஆர் பார்ட் ஆஃப் இந்துவிசம் என்று தமிழிசை சொல்லியிருக்கிறார். அது ஒரு அவருடைய அறியாமை மிகுந்த பேச்சு. அவர் ஏராளமாக என்னோட சந்தேகம் அறியாமையோட வெளிப்பாடு கூட எடுத்துக்கலாம். இன்னைக்கு இந்து மதமாக இருக்கிறது வந்து சைவம் வைணவம் இது மாதிரி இந்த எல்லா குழுக்களையும் சேர்ந்து தான் இன்னைக்கு இந்து மதமாக இருக்குது. இல்லை இல்லை, நான் அது பதில் சொல்கிறேன். நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. இந்தியாவாக நாம் சென்ற நூற்றாண்டில் ஒன்று சேர்ந்தது போல இந்து மதமாகவும் சென்ற நூற்றாண்டில் தான் நாம் ஒன்று திரட்டப்பட்டு ஒரு மதமாக ஆக்கப்பட்டது. விடுதலை போராட்டத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் என்ற நிலைமை ஏற்பட்ட போது இந்து என்று சொன்னார்கள். அதில் பெரிய மறுப்பொன்றும் இல்லை. நாம் அன்றைக்கு வெள்ளையனை எதிர்ப்பது பெரிய நோக்கமாக இருந்த காரணத்தினாலே நம்முடைய தனி சமய அடையாளத்தை நாம் பெரிதுபடுத்தாமல் விட்டுவிட்டோம். நான் உங்களுக்கு சொல்கின்றேன், வடக்கிந்தியர்களுக்கு மெய்யியல் பார்வை இல்லை. அதனாலே பார்ப்பனர் அல்லாதாராகிய விவேகானந்தர் பார்ப்பன சமயமாகிய ஆதிசங்கரரை அவருடைய வேதாந்தத்தை இவர் அமெரிக்காவுக்கு எடுத்து சென்று பரப்பிவிட்டு வந்தால் அதுதான் இந்தியாவின் மதம் என்று. ஏனென்றால் வட இந்தியர்களுக்கு மதம் கிடையாது, ஆரியர்களுக்கு மட்டும்தான் மதம் இருந்தது. அவர்களுடைய மெய்யியல் கோட்பாட்டை இவர்கள் தங்களுடைய மெய்யியல் கோட்பாடாக சுவீகரித்துக் கொள்ள வேண்டிய நிலைமை ஆதி விவேகானந்தருக்கு ஏற்பட்டது. ஆனால் தமிழர்கள் தனி மெய்யியல் பார்வை உடையவர்கள். சங்க காலத்திலிருந்து இன்றைக்கு வரையிலும் அவர்கள் தனி மெய்யியல் பார்வை உடையவர்கள். ஆகவே எங்களுடைய சமயம் சைவம், எங்களுடைய சமயம் வைணவம். வைணவம் என்பதற்கு 4000 திவ்ய பிரபந்தமும், சைவம் என்பதற்கு தேவாரம், திருவாசகம் போன்ற நூல்களும், திருமந்திரம் போன்ற நூல்களும் இப்படி தனியாக இருக்கின்றன என்பது மட்டுமல்ல, மெய்யியல் தத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு சிவஞான போதம் என்று சைவர்களுக்கு தனியாக ஒரு நூல் எழுதப்பட்டது. அது தெரியுமா இந்த ஆரியர்களுக்கு? நான் கேட்கிறேன், இந்த தமிழிசைக்கு புரிய வேண்டாம். நீ தாழ்ந்து கிடந்தாயே, சூத்திரச்சியாக இருந்தாயே, நாம் எல்லோரும் அப்படி இருந்தோமே, ஐயா வைகுண்டர் தோன்றித்தானே உங்களை விடுவித்தார். நீ இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் ஐயா வைகுண்டர் தானே. இன்றைக்கு நீ ஒரு ஆள் மட்டும் பதவியில் இருக்கிறாய். மறுபடியும் இந்து மதம் தானே உன்னை தாழ்த்தியது. இந்து மதம் தானே, இந்து மதத்தை எய்த்து போராடித்தானே வைகுண்டர் உன்னை விடுவித்தார். இப்பொழுது மீண்டும் இந்த இந்து மதத்தை தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடினால் நான் கேட்கிறேன், நீ ஒரு கவர்னர் ஆவதற்காக இந்த சௌரியம் இந்த காட்டி கொடுத்தல் உனக்கு தேவையாக இருக்கிறது என்று சொன்னால் 100 வைகுண்டர் மறுபடியும் தேவைப்படும். நாம் தமிழர்கள் நம்முடைய சமயம் தனிச்சமயம், நாம் தனி இனம் என்கின்ற கோட்பாட்டை வைகுண்டர் நிலைநாட்டினார், திருநாவுக்கரசர் நிலைநாட்டினார், எல்லோரும் நிலைநாட்டினார்கள். அதிலிருந்து மீண்டும் ஆரியத்தினுடைய தலைமை ஏற்படுவது, வேதத்தின் தலைமை ஏற்படுவது என்பது தேவையற்றது. வேதம் பிராமணர்களுக்கானது, அத்வைதம் அவர்களுக்கானது, வேதாந்தம் அவர்களுக்கானது, உபநிடதம் அவர்களுக்கானது. அது குறைவானது என்பது என்னுடைய கருத்தில்லை. மிகச்சிறந்த உபநிடதங்கள், மிகச்சிறந்த அவர்களுடைய நூல்களெல்லாம் மகாபாரதம், ராமாயணம் போன்றவையெல்லாம் நிகரற்ற நூல்கள். நான் அது வெளியே இருந்து ஒரு ஜெர்மானிய இமானுவேல் காண்டை போற்றுவது போல வியாசரை போற்றுவேன். ஆனால் நீ என்னுடைய தலையில் ஏறி உட்கார்ந்தால் உன்னை கீழே தள்ளுவேன். ஆகவே வைஷ்ணவம் இந்த சைவிசம் ஆர் நாட் த பார்ட் ஆஃப் இந்துவிசம். இந்துவிசம் என்பது நியூ கிரியேஷன். அது பாரதிக்கு தான் தெரியும், வள்ளலாருக்கே அந்த சொல் தெரியாது. ஆகவே இந்து என்று சொல்லி இந்தியா என்பது எப்படி ஒரு புதிய நாடோ, நாம் எல்லோரும் சேர்ந்திருக்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நாம் சேர்ந்து தான் இருக்கிறோமே தவிர இந்தியன் என்று ஒருவன் கிடையவே கிடையாது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி புரிகிறதா? இந்தியன் என்று ஒருவன் கிடையவே கிடையாது, இந்து என்று ஒருவன் கிடையவே கிடையாது. தமிழன் உண்டு, ஒரியன் உண்டு, வங்காளி உண்டு, எல்லோரும் சேர்ந்து தொகுப்பாக இந்தியன் என்று ஒட்டுமொத்தமாக சொல்லிக்கொள்வதற்கு இருக்கிறதே தவிர ரத்தத்தில், குணத்தில், பண்பாட்டில், நாகரிகத்தில் எதிலும் தனித்தனியாகத்தான் இருக்கிறோம். இல்லை, இப்போ என்னோட புரிய, இப்போது ஒரு வெளிநாட்டவருக்கு வந்து நம்ம வந்து இந்தியனாக தான் அடையாளப்படுத்தப்படுறோம். இந்த ஒற்றுமை தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே வங்காளிகள் இருக்காங்க, ஒரு சோவியத் நாடு என்று ஒன்றாக அடையாளப்படுத்தப்பட்டு சோவியத் நாடு
தனித்தனியாக உதிர்ந்து போகவில்லையா? ஆகவே சோவியத் நாடு என்று அடையாளப்படுத்தப்பட்ட காரணத்தினாலே சோவியத் நாடு நிறைவு பெற்றதா? அதுபோல இந்தியா நான் சொல்லிக் கொள்ளவில்லை. இந்த பல மாநில மக்கள் பல தேசிய இனங்களோட ஒற்றுமை தான் இந்தியா என்ற ஒரு வலிமையான கட்டமைப்பா இன்னைக்கு இருக்கு. அதே போல இந்த மாதிரி சைவம் வைணவம் இதோட கட்டமைப்பு தான் இந்துன்னு இருக்கும் போது மதங்களுக்கு ஆதரவு புரியவில்லை. நான் சொல்லுகிறேன், பல மாநிலங்கள் சேர்ந்தது இந்தியா என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நாம் இந்தியாவாக இருக்கிறோம், அது உதிர்ந்தும் போகலாம் சேர்ந்தும் இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் நாம் தமிழர்கள், வங்காளிகள், ஒரியர்கள், இதுதான் நம்முடைய இரத்தத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு அம்சம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்தியர் என்று சொல்வதிலே நமக்கு மறுப்பு ஒன்றுமில்லை. நமக்கு இந்திய தேசமாக பெரிய நாடாக இருப்பது உலக அமைப்பில் இன்றைக்கு இருக்கிற நிலையில் நல்லது. அந்த அளவில் நான் ஒப்புக்கொள்கிறேன். அது சோவியத் நாடு போலத்தான், ஒரு நாளைக்கு சிதறியும் போகலாம், இன்னும் 500 ஆண்டுகளுக்கு நீண்டும் இருக்கலாம். ஏனென்றால் அடிப்படையில் உள்ள குணாம்சம் இல்லை அது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்து மதம் என்று ஒன்று இல்லவே இல்லை. இவை அத்தனையும் திரட்டப்பட வேண்டிய கட்டாயம் இல்லை. இதன் தலையில் வேதத்தை தூக்கி வைக்க வேண்டிய தேவையும் இல்லை. இதன் தலையில் வேதாந்தத்தை தலையில் தூக்கி கொண்டு விவேகானந்தர் தெரிந்தது போல திரிவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. உன்னுடைய சமயத்தை விட, உன்னுடைய வேதத்தை விட, உன்னுடைய உபநிடத்தை விட, உன்னுடைய கீதையை விட எங்களுடைய திருக்குறள் சிறந்தது, எங்களுடைய சமயம் சிறந்தது. ஆகவே என்னை நீ சேர்த்து கொண்டு உன்னுடைய மேலாண்மையை நிலைநாட்டுவதற்கு நீ முயல்வதை நாங்கள் ஒப்புக்கொள்ளவே மாட்டோம். இல்லை, சமீபத்தில் ஆளுநர் கூட இதை தொடர்ந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து செல்லும் இடமெல்லாம் திருக்குறளோட பெருமையை பேசிகிட்டு இருக்காரு. சமீபத்தில் தமிழ்நாட்டின் ஆளுநர் ரவி அவர்களும் இருங்க வந்து திருக்குறளை பற்றி சொல்லும் போது அதுவே ஒரு ஆன்மீக நூல் தான் அப்படிங்கிறாரு. ஆளுநராக அவர் இருக்கின்ற காரணத்தினால் சொல்லுகிறார், திமுக திருக்குறளை இழிவுபடுத்தி பேசியதற்காக. வெற்றிமாறன் தெளிவாக பேசியிருக்கிறார், திருவள்ளூருடைய உடம்பிலே நீங்கள் காவியை பொறுத்துகிறீர்கள், நீங்கள் ராஜராஜனை இந்து மன்னர் என்று சொல்கிறீர்கள். ராஜராஜன் சைவ மன்னர் என்று மணிரத்னம் சொல்லியிருந்தால் பிழையில்லை. ஏனென்றால் அவர் சைவ மன்னர் தான், சைவத்தை நிலைநாட்டியவர் தான், பெரிய கோயிலை கட்டியவர் தான். சைவத்தினுடைய எழுச்சியே பேரரசனாகிய ராஜராஜ சோழன் உருவாவதற்கு தேவையாக இருந்தது என்று சொன்னால் வரலாற்றில் இவ்வளவு பின்னிப்பணிந்திருக்கின்ற அவர்களை சைவத்தை விட்டு வெளியே எடுக்க வேண்டிய தேவையில்லை. நீ இந்து சொல் என்று சொல்வதை நான் எதிர்க்கிறேன். சைவம் என்று சொல் நான் ஒப்புக்கொள்கிறேன், வைணவம் என்று சொல் ஒப்புக்கொள்கிறேன், நாட்டார் வழிபாடு என்று சொல் ஒப்புக்கொள்கிறேன். உன்னுடைய உபநிடதம், உன்னுடைய வேதம் இவையெல்லாம் வெறும் தோத்திர திரட்டையெல்லாம் உன்னோடு வைத்துக்கொள். நீ 3% இருந்து கொண்டு 97% மக்களை சூத்திரர்களாக்கி அவர்கள் மேல் ஏறி உட்கார்ந்து கொள்வதற்கு மீண்டும் இந்து என்கின்ற மதம் திரட்டப்படுகிறது, இந்துத்துவாவின் மூலம் திரட்டப்படுகிறது, மோடியின் மூலம் திரட்டப்படுகிறது. இந்த பண்பாட்டு படையெடுப்பை புரிந்து கொள்ள தமிழர்கள் தவறினால் மீண்டும் 100 வைகுண்டர்கள் தேவைப்படுவார்கள். 100 வைகுண்டர்கள், இந்த தமிழிசை போன்றவர்கள் ஆக்கி வைத்திருக்கிற கோலங்களை கலைப்பதற்கு 100 வைகுண்டர்கள் தேவைப்படுவார்கள். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரியே சென்ற நூற்றாண்டில் தான் நிறுவப்பட்டது இந்து அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போனாலும் இன்னைக்கு ஒரு ஒற்றுமையாக ஒரு அடையாளத்தோட போறேன். நீங்கள் திருப்பி அதை கேட்கிறீர்கள், இந்தியா என்று ஒரு நாடு இருப்பது என்பது நாட்டின் பொருளாதார வலிமை கருதி, அரசியல் வலிமை கருதி, பிற நாடுகளை எதிர்கொள்வதற்கு வசதியாக பெரிய நாடு இருக்க வேண்டும். ஒரு பெரிய மதம் எதற்காக இருக்க வேண்டும்? இல்ல, வெளிநாட்டு மதங்கள் இங்க வரும்பொழுது வெளிநாட்டு மதத்தில் என்ன பிழை? கிறிஸ்துவம் என்ன குறைபாடு? இஸ்லாம் என்ன குறைபாடு? அதை பின்பற்றுகிறோம், அதை பின்பற்றட்டும். பௌத்தம் வெளியே இருந்து வந்தது பின்பற்றவில்லையா? சமணம் வெளியே இருந்து வந்தது பின்பற்றவில்லையா? நாம் எந்த மதத்தை எவன் பின்பற்ற விரும்புகிறானோ அதை பின்பற்றட்டும். நீங்கள் எதற்காக ஒன்று சேர்த்து யாருக்கு எதிராக நிறுத்துகிறீர்கள்? இஸ்லாத்திற்கு எதிராக, கிறிஸ்துவத்திற்கு எதிராக திரட்டுவதற்கு இந்து மதம் என்று நீங்கள் ஒன்று சேர்க்கிறீர்கள். நான் கேட்கிறேன், வங்காளியும் நானும் ஒன்றில்லை. எனக்கு சைவ சித்தாந்தம் இருக்கிறது, எனக்கு சிவஞான போதம் இருக்கிறது. அதை விட்டு விட்டு என்னை கொண்டு போய் வங்காளியோடு சேர்க்காதே. மத அடிப்படை எங்களுக்கு தனி பண்பாடு உண்டு, தனி நாகரிகம் உண்டு, தனி கலாச்சாரம் உண்டு, தனி மொழி உண்டு, தனி இனம் உண்டு. நாங்கள் இந்தியாவாக ஒன்று சேர்ந்திருக்கிற காரணத்தினாலே எங்களுடைய தனித்தன்மையை நாங்கள் இழக்க முடியாது. இல்ல, இதுல மெல்லிதா வந்து ஒரு பிரிவினைவாதம் தான் இழைவற்றமான நீங்கள் சொல்ற ஒரு பிரிவினைவாதம் மாதிரி. நீங்களும் நானும் தனித்தனி மனிதர்கள், ஆகவே நமக்கு இடையே ஒரு பிரிவு இருக்கும். நாம் 2 பேரும் ஒரு காரியத்தை செய்வதற்கு கூட்டாக ஆனால் அந்த கூட்டு சேர்ந்திருக்கும், அந்த காரியம் நடைபெறுகின்ற வரையிலும் இந்த கூட்டு இருக்கும், அதற்கு பிறகு அது கலையும். ஆனால் நீங்களும் நானும் பிறப்பால் தனித்தனி. நம்முடைய எங்களுடைய மொழி, எங்களுடைய இந்தியாவிலேயே திராவிட நாகரிகம் ஆரியத்திற்கு முந்தைய நாகரிகம், வேதம் வருவதற்கு முன்னாலே எங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தது. என்னை கொண்டு போய் இந்து என்று ஆக்கி அத்வைதத்திற்கு கீழே ஆக்கி நான் என்ன தமிழிசையை போல கவர்னர் பதவிக்காக விட்டுவிட்டு போக வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். ரொம்ப அசிங்கமாக நடக்கிறது. பதவிக்காக எல்லாரும் சாகிறார்கள், மீண்டும் சூத்திரர்களாக மாறுவார்கள். நான் சொல்கிறேன், ஒரு பெரியார் 100 ஆண்டு போராடி தமிழர்களை சூத்திர நிலையிலிருந்து விடுவித்தார். நான் சொல்கிறேன், பெரியார் கடவுள் உண்டு என்று சொல்கிறார் இல்லை என்று சொல்கிறார், அதெல்லாம் வேறு. என கடவுள் நம்பிக்கை உண்டு. பெரியார் சமக்கிருத ஆதிக்கத்திலிருந்து விடுவித்தார், பெரியார் ஆரிய மேலாண்மையிலிருந்து விடுவித்தார். ஆக அவர்கள் மதம் வேறு. உங்களுக்கு அடிப்படை புரிய வேண்டும். உங்களுக்கு அந்த அடிப்படையே உங்களை போன்றவர்களுக்கே புரியவில்லை என்பது என்னுடைய கருத்து. இல்லை, நீங்கள் இப்போ திராவிடம் ஆளுநர் திரும்ப ஆளுநர் பேசுகிறதே கேட்குறேன். திராவிடம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற தென் மாநிலங்கள் எல்லாம் குறித்த ஒரு சொல்லா இருந்துச்சு.
இன்றைக்கி அதே எதுவும் தமிழ் குறித்த சொல்ல அவங்க மாற்றி திமுகக்காரன் கன்னடத்திற்குள்ளே நுழைய முடியலை, ஆந்திரத்திற்குள்ளே நுழைய முடியலை, அது அவனுடைய தோல்வி. அதை தவிர திராவிட நாடு என்பது இந்தியத்திற்கு தெற்கே உள்ள மாநிலம் முழுவதும் தட்சிண பிரதேசம் முழுவதும் திராவிட நாடு தான். நிலத்தால் நாம் தட்சிண பிரதேசம் தான், இந்தியத்திற்கு வடக்கே இருக்கிறவர்கள் தான். தமிழில் இருந்து பிரிந்த மொழிகள் தான் கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் துளுவும். ஆகவே அந்த ரத்தம் நம்முடைய கிளை ரத்தம் அதில் ஓடுகிறது. சமஸ்கிருத ரத்தம் இந்தியில் ஓடுவது போல நம்முடைய ரத்தம் தெலுங்கில் ஓடுகிறது, கன்னடத்தில் ஓடுகிறது. நீ என்ன எங்களுக்கு சொல்லித்தருகிறாய், நீ என்ன எங்கிருந்து வந்தாய் இந்த கவர்னர்? நான் கவர்னராக இல்லை என்றால் கடுமையாக பேசுவேன். நீ எங்கிருந்து வந்தா எங்களுக்கு பாடம் சொல்லி தருவது? திராவிட நாடு தான், நில வழியில் திராவிட நாடு தான், தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த மொழிகள் தான், நாங்கள் இனத்தால் திராவிடர்கள் தான். ஆனால் தமிழ் இன்றைக்கு மொழிவாரியாக பிரிந்த பிறகு, நேற்று மொழிவாரியாக பிரிந்ததை பற்றி கூட அவர் பேசியிருக்கிறார், காந்தி இல்லாவிட்டால் இந்த மொழிவழி மாநிலமே ஏற்பட்டிருக்காது. காந்தி மிகச்சிறப்பாக அவனவன் அவனவன் மொழி வழியாகவும் பண்பாட்டு வழியாகவும் தான் நடப்பான். அவனை எல்லோரையும் அவன் போக்கிலே விட்டு இந்தியாவாக ஒன்று சேர்க்க வேண்டும் என்று காந்தியைப் போல மகத்தான மனிதனுக்கு ஓர் ஆயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணி அவன். அதனாலே லிங்குவிஸ்டிக் நேஷனலிசம் என்கின்ற சிறந்த கொள்கையை கண்டுபிடித்த அந்த ரவிக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறேன். ஹி இஸ் இக்னரண்ட், ஹி இஸ் இக்னரண்ட். ஒரு மாநில எல்லையே தாண்ட முடியல இந்த திராவிடம்ன்ற ஒரு அரசியலும் அந்த சித்தாந்தமும். ஆனால் இந்த தேசம் முழுவதும் இந்து இந்துன்ற ஒரு சொல் பரவி இருக்கு. அப்போ இந்த வலிமையான அடையாளமாக இந்து வர்றதை இந்த திராவிட வச்சு எதிர்க்கிறதுக்கான காரணம் எங்க? இந்து என்று மராத்திய சித் பிராமணர்கள் ஏற்படுத்தினார்கள். சவர்கார் மராத்திய சித் பிராமணர், லோகமானிய திலகர் சித் பிராமணர், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து பிராமணியத்தை தூக்கி நிறுத்துவதற்காக இஸ்லாத்தோடு போராடியவர்கள். பிறகு பிராமணியம்தான் இந்து என்று அவர்கள் கருதினார்கள். அவர்களுடைய மதத்தை எல்லாருமேயும் திணித்தார்கள். வடக்கே அவர்களுக்கு சொந்த மதம் கிடையாது. ஆகவே பின்னால் தெரிந்தான் என்ன, இவனுக்கு கட்டிக்கொள்ள கோவணம் இல்லை, அவன் கிழித்து போட்ட துணியை இவன் கட்டி கொண்டான். எங்களுக்கு சொந்தமாக வேட்டி இருக்கிறது கட்டிக்கொள்வதற்கு. நாங்கள் தனி சமயம், தனி இனம். சங்க காலத்திலிருந்து நம்முடைய சமயங்கள் எப்படி வந்திருக்கின்றன? பக்தி இயக்க காலத்திலே தான் இட் ஹேட் பீன் ஆர்கனைஸ்ட். அது நிறுவன சமயமாக ஆனது. அதில் பல தீமைகள் இருக்குன்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனாலே தமிழனுக்கான சமயம் சைவம், வைணவம், நாட்டார் வழிபாடு, முன்னோர் வழிபாடு இவையே தவிர இந்து மதம் இல்லை. எங்களுக்கும் வேதத்திற்கும் தொடர்பில்லை. அதனுடைய மேலாண்மையை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இல்லை. அதையெல்லாம் நீயே கட்டிக்கொண்டாளு, இல்லாவிட்டால் இந்த தமிழ் செய்யை போல கூறு கட்டவர்கள் கட்டிக்கொண்டாளு கட்டும். ஒரு பக்கம் வந்து திரு வெற்றிமாறன் அவர்களுடைய கருத்து, சினிமா துறையிலேருந்து சரத்குமார் போன்றவர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வாதம், இது எதுக்கு இதெல்லாம் பேசணும், இப்போ நம்ம பேச வேண்டிய விஷயம் எங்கள் இந்துத்துவா இங்கே தலையில் உங்களை இடித்து கொண்டே இருக்கிறான். நாள்தோறும் இந்த ஆளுநர் பேசிக்கொண்டே இருக்கிறார், இப்பொழுது தேவையில்லை என்றால் அவரும் உணர்ச்சி ஏற்றிருக்கிறார் என்று தான் பொருள். என்ன விடிந்தால் எழுந்திருந்தால் ஒரு நாட்டினுடைய ஆளுநர் அவருடைய வேலையை பார்த்து கொண்டு போவாரா? கோப்பில் கையெழுத்து போடுகின்ற வேலையை நீ நீ ஒரு ஒரு சக்தியும் ஒரு பவரும் இல்லாத ஆள், நீ ஒரு பொம்மை. ஆனால் அதை விட்டு விட்டு நீ இல்லாத வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க. அண்ணாமலைக்கு தத்துவம் தெரியவில்லை என்பதனாலே இந்த இந்துத்துவா தத்துவத்தை, இந்த வேத மேலாண்மையை, இந்த ஆரிய மேலாண்மையை கவர்னர் வழியாக அவர்கள் பேசுகிறார்கள். கவர்னருக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாறு தெரியாது, திராவிட வரலாறு தெரியாது, நம்முடைய முன் நாகரிகம் தெரியாது. அதனாலே அவர் உளறி கொண்டிருக்கிறார். அவரை போல ஒரு உளறுவாயனை, கவர்னரை போல ஒரு உளறுவாயனை நான் என் வாழ்நாளில் சந்தித்ததில்லை. சொன்னாலும் புரியவில்லை, ஒரு தரம் சொன்னாலும் புரியவில்லை. கடவுட்கோட்பாட்டே வடமொழியிலிருந்து எடுத்தார் என்று சொல்லுகிறார். உண்மையிலே சொல்கிறேன், பெரியார் இருந்திருந்தால் கடுமையாக பேசியிருப்பார். அந்த வார்த்தைகளெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. ஒரு பக்கம் வந்து ஆர்எஸ்எஸ் தலைமை திரு மோகன் பகவத் அவர்கள் வந்து இந்த சாதிய வித்தியாசங்கள் வர்ணாசிரமங்கள்லாம் விட்டொழிக்க வேணும், அதெல்லாம் அந்த காலத்து கதை, இப்போ அதெல்லாம் பேச வேணாம்னு சொல்லி விட்டொழி, ஒற்றுமை நோக்கி விட்டொழி. நீ பேசு, ஒரு நாளாவது நீ பிரச்சாரம் செய்கிறாயா? ஜாதிகளையெல்லாம் விட்டொழி என்று சொல்கிறாயா? ஜாதி வாரியாக நீ பதவி கொடுப்பாய், ஜாதி வாரியாக அரசியலில் லாபம் உடைய நினைப்பாய், ஒளி வேறு அந்த வேறுபாடுகளை ஒளி. யார் அது வேண்டாம் என்று சொல்கிறார்கள்? உன்னால் தானே அந்த வருணமே எங்களுக்கு வந்தது. வருணம் உங்களுடைய பகவத்கீதை மூலமாகத்தானே வந்தது, நாங்களாக கண்டுபிடித்தோம் இந்த வருணத்தை. ஆகவே இந்த கவர்னருக்கு அதெல்லாம் புரிய வேண்டும். இதையெல்லாம் ஒழித்தால்தான், மனு தர்மத்தை ஒழித்தால்தான், வர்ணாசிரமத்தை ஒழித்தால்தான், கீதையை ஒழித்தால்தான் இவையெல்லாம் ஒழியும் என்றால் அதை ஒழித்து விட்டு இங்கே வா. நீ ஒழிக்க வேண்டிய இடத்தை விட்டுவிட்டு எங்களிடம் வந்து எதற்காக பேசுகிறாய்? இல்லை, ஆர்எஸ்எஸ் வந்து இந்த பழங்கதையை விட்டுட்டு ஒற்றுமையை நோக்கி பழங்கதையை ஒளி ஒற்றுமையை நோக்கி ஒற்றுமை எப்படிங்க வரும்? நீ வாயால் பேசுவதனால் வருமா? நீ வைத்திருக்கிற பகவத்கீதையை ஒழித்தால் தான் வரும், மனு தர்மத்தை ஒழித்தால் தான் வரும். இவையெல்லாம் மனித அறிவுக்கு உகந்தவை அல்ல என்று வெளிப்படையாக நீ அறிவித்து விட்டு இதை சொல். உன்னை நான் வணங்குகிறேன். இல்லை, இப்போ அந்த நான் சொல்வது புரியவில்லை. நீங்கள் அடுத்த கேள்விக்கு அதற்குள்ளே நுழைகிறீர்கள். இவையெல்லாம் மனித அறிவுக்கு உகந்தவில்லை என்று, உகந்தவை இல்லை என்று அறிவித்து விட்டு நீ இதையெல்லாம் பேசினான் ஒப்புக்கொள்கிறேன். இல்லை, இப்போ வந்து மனுசாஸ்திரம் வழக்கத்தில் இருக்கா, அதை யார் இங்கே பின்பற்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறேன். பதில் மட்டும், வேதத்தினுடைய வேதம் இல்லை என்று சொல்லி விடுவீர்களா? வேதம் வெறும் தோத்திர திரட்டு,
மனு தர்மம் இல்லை என்று உன்னால் சொல்ல முடியவில்லை. நான் சொல்லுகிறேன், மனு தர்மம் மனித அறிவுக்கும் மனித பண்பாட்டுக்கும் மனித வாழ்க்கை முறைக்கும் எதிரானது என்று நான் சொல்கிறேன். நீ சொல் பார்ப்போம், நீ சொல் மனு தர்மத்தை சொல், கீதையை சொல். கடவுள் வந்தானாம், அவன் வர்ணத்தை போதித்தானாம், கடவுளையே இழிவுபடுத்துகிறாய் நீ என்று நான் சொல்கிறேன். அதெல்லாம் எதற்கு பேசுகிறீர்கள்? அதாவது இந்த படத்திற்கும் இதற்கும் சொந்தம் சம்பந்தம் இல்லை. மணிரத்னம் எடுத்த படம், கல்கி எழுதிய கதை, ராஜராஜ சோழன் சைவத்தை உயிர்ப்பித்தவன், ராஜராஜ சோழன் சைவத்தை போற்றியவன், பெருங்கோயிலை கட்டியவன். சைவம் உயிர்ப்பிக்கப்பட்டதே ராஜராஜ சோழன் போன்ற பெருமன்னர்கள் உருவாகவும் பேரரசு உருவாகவும் தான் என்று வரலாற்றறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆகவே அவர் செய்ததில் ஒன்றும் பிழையில்லை. மணிரத்னம் செய்ததில் ராஜராஜ சோழனை மிகப்பெரிய சைவனாக அவர் காட்டியதில் பெரும் பிழையில்லை. அவர் இந்து என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தால் அது கடுமையாக விமர்சிப்பதற்குரியது. அவர் அதை பயன்படுத்தவில்லை. ஆகவே இதை எடுத்து இவர்கள் ஏன் பேசுகிறார்கள் என்றால், இந்துத்துவாக்காரர்கள் சைவத்தை இதனுடைய உள்பிரிவாக ஆக்க முயல்கிறார்கள். உன்னுடைய உள்பிரிவா நான் கேட்கிறேன், உன்னுடைய உள்பிரிவா நான்? நீ சூத்திரச்சியாக இருந்தவள் இன்றைக்கு மேல்நிலையாகி ஆளுநராக ஆன பிறகு உன்னுடைய நிலையை மறந்து விட்டாய். பெரியாரால் நாம் சூத்திரநிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டோம். அதே சமயம் சைவ கிளர்ச்சியால் நாம் மீண்டும் அத்தனை தாழ்ந்த சாதியினரும் உயர்ந்த நாயன்மாராக ஆகின்ற நிலை ஏற்பட்டது. வரலாற்றிலே தமிழனுக்கு ரெண்டு முறை தான் எழுச்சி ஏற்பட்டது. ஒன்று சைவ சமயத்தின் எழுச்சி, அப்பொழுது தாழ்ந்தவர்களெல்லாம் உயர்ந்தவர்களாக சமமாக ஆக்கப்பட்டார்கள். 63 நாயன்மார்களும் 63 ஜாதி, கீழ் ஜாதி மேல் ஜாதி எல்லா ஜாதியும் வணக்கத்திற்குரியவர்கள் என்று ஆக்கப்பட்ட காரணத்தினால் தமிழினம் திரட்டப்பட்டது. மீண்டும் திராவிட இயக்கத்தால், திராவிட இயக்கம் ஒழிய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதாவது ஊழலை தவிர வேறு ஒன்றும் இல்லாதது. அண்ணா என்ன நோக்கத்திற்காக, பெரியார் என்ன நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை கண்டறிந்து நிலைநிறுத்தினார்களோ அதற்கு நேர் மாறாக கொள்ளையடிப்பதை தவிர வேறு கொள்கை இல்லாத இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒழிய வேண்டும் என்பதில் எனக்கு கருத்து வேறுபாடு இல்லை. இவர்கள் பேச்சுக்காக திராவிடம் பேசுகிறார்கள், ஆனால் இவர்களுடைய உள்நோக்கம் 40% கமிஷன். ஆகவே இவர்களை நீங்கள் விடுங்கள். இவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் தமிழினத்தினுடைய நாகரிகத்தை பேசாதீர்கள். ஆகவே நான் சொல்கிறேன், மீண்டும் தமிழினம் கிளர்ச்சி அடைந்தது என்பது திராவிட இயக்கத்தின் எழுச்சி காலத்தில் தான். அதுவும் கூட அது நீதி கட்சியாக இருந்தபோது எழுச்சி அடையவில்லை, சுயமரியாதை இயக்கமாக இருந்தபோது எழுச்சி அடையவில்லை. அது திராவிடர் கழகமாக ஆகி இன உணர்வு பெறுகின்ற போது மீண்டும் நாம் தனித்த நாகரிகத்தை தேடி போனோம். தனித்த நாகரிகம் நமக்கு கிடைத்தது. நம்முடைய 2000 வரலாறு, சிந்து சமவெளி வரலாறு, ஆரியத்திற்கு முந்தைய நம்முடைய பண்பாட்டு நிலை, இவையெல்லாம் வைத்து கொண்டு இந்த தமிழிசை மாதிரி 4 கூலிக்கு உனக்கு ஆள் கிடைப்பார்களே தவிர, தமிழர்கள் ஆரியர்களை விட எல்லாவற்றிலும் நான் நீ என் தலையில் ஏறி உட்காராவிட்டால் நீ நானும் சமம் என்று ஒப்புக்கொள்வேன். நீ என் தலையில் ஏறி உட்கார்ந்தால் உன்னை விட நான் பெரியவன் என்று சொல்வேன். ஒரு பக்கம் வந்து தமிழர்களை இல்லை தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கிற அந்த இந்துத்துவ ஆபத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அரசியல் ரீதியாக எதிர்க்கிறதுக்கு திமுகவும் அதிமுகவும் சரியில்லை அப்படின்றது உங்கள் அது நிலைப்பாடாக இருக்குது. அப்போ இந்த எதிர்க்கிற நம்ம இங்கேருந்து வர்றோம். நம்ம பொன்னியின் செல்வனிலிருந்து வருகிறீர்கள். நீங்கள் அரசியலுக்குள் போகாமல் பண்பாட்டு ரீதியாக இதை பேசுங்கள். அதனாலே மணிரத்னம் செய்ததில் தவறில்லை. ஆனால் வெற்றிமாறன் ஏன் அதை கடுமையாக கொண்டு சென்றார் என்றால், தமிழிசை மாதிரி உள்ளவர்கள் சைவத்தை இந்துவாக ஆக்கி இந்துத்துவத்தை நிலைநாட்டுவார்கள் என்று நம்பிய காரணத்தினாலே, கருதிய காரணத்தினாலே வெற்றிமாறன் அதை எதிர்த்தால் அது சரியானது. அதே மாதிரி நடந்ததா இல்லையா? தமிழிசை கொண்டு போனாலா இல்லையா? சைவிசம் அண்ட் வைஷ்ணவிசம் ஆர் பார்ட் ஆஃப் இந்துவிசம் என்று கொண்டு போனால் இல்லையா? அதனாலே மன்னனுக்கு நீ ஏன் திருநீரை பூசி நீ ஏன் சைவனாக ஆக்கினா என்று அவர் கேட்கிறார். ஆனால் அவன் சைவமாக சைவத்தை உண்டாக்கியவனே, சைவத்தை பெருக்கியவனே அவன் தான். இல்லை, இப்போ கலாச்சார ரீதியாக இங்கே வந்து சட்ட ரீதியாகவும் கலாச்சார ரீதியாக எல்லாமே மதங்கள் அப்படிங்கும்போது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின், இப்போ இந்துக்களாக ஒன்று இல்லை மக்களுக்காக உங்களை மாற்றுவதற்காகத்தான் என்னை போன்றவர்கள் பொது வாழ்க்கையிலேயே இருக்கிறோம். உங்களை போன்றவர்களை மாற்றுவதற்காகத்தான் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். இந்து என்று சேர்ந்து சொன்னால் அந்த அடிமை புத்தி தான் நமக்கு வரும். தமிழர் இங்கே பாருங்க, தொல்காப்பியன் உலகத்திலே உள்ள மொழிக்கெல்லாம் பேசுகிறார் இந்த கவர்னர், அவரிடம் போய் கேளுங்கள். சமஸ்கிருதத்திற்கு எழுத்துக்கும் சொல்லுக்கும் தான் இலக்கணம் இருக்கிறது. தமிழன் ஒருவன் தான் மனித வாழ்க்கைக்கு இலக்கணம் சொன்னான், பொருள் இலக்கணம் சொன்னான். எனக்கு கெட்ட இது வருகிறது. நான் சொல்கிறேன், இந்த கவர்னருக்கு என்ன தெரியும்? உங்களுடைய சமஸ்கிருதத்துக்கு இலக்கணம் பாணினி எழுதினான் என்று சொல்கிறாய், பொருள் இலக்கணம் எழுதியிருக்கிறானா? தொல்காப்பியன் தான் பொருள் இலக்கணம் எழுதினான். நீங்கள் நான் எப்படி வாழ வேண்டும், கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும், எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், எப்படி நாகரிகம் இருக்கு, எல்லாவற்றையும் பற்றி தொல்காப்பியம் பொருள் இலக்கணத்தில் பேசுகிறது. ஆகவே நீ என் தலையில் வேறு ஏறி உட்கார்ந்து கொள்கிறாய், இறந்த சொன்னால் உனக்கு அவ்வளவு கோபம் இருக்கிறது, உங்களை மாதிரி ஆட்களை வேறு வைத்துக் கொள்கிறார்கள். ரொம்ப நன்றி. வழக்கம் போல் இன்னைக்கு தமிழ்நாடு, தமிழருடைய அரசியல், தமிழோட வரலாறு அதை பேசும்போது அந்த உணர்வோடு பேசக்கூடிய ஆட்கள் வந்து இன்றைக்கி இன்றைக்கி உண்மையிலுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அதில் முக்கியமானவர் நீங்கள். உங்களோடு பேசுறது ரொம்ப சந்தோஷம். மீண்டும் நல்லது.